ஹலோ இன்வெஸ்டர்ஸ், இன்னைக்கு நான் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்றேன். ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னா என்ன? ஹைபிரிட்ல ஹைபிரிட்மா? சித்தப்பா பாருங்க தண்ணி நல்லா இருக்கு. குட் ஜாப். ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னா அந்த ஃபண்ட்ஸ்ல ஈக்விட்டி அண்ட் டெட் ரெண்டும் கலந்த மிக்ஸா இருக்கும். என்கிட்ட கிரீன் எதுவும் இல்ல. என்னோட மரங்களுக்கு என்ன ஆச்சு? கவலைப்படாத பேபி, ஒரு நிமிஷம் இரு. ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் மாதிரியே இதோ இவகிட்ட கிரீன் இருக்கு. இப்போ இதை கவனிங்க. இந்த மஞ்சள் கலர் தான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா அது உங்க பணத்தை ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுது. அப்புறம் நீல கலர் தான் டெட் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க பணத்தை பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுது. நமக்கு என்ன கிடைக்குது? என்னோட மரங்கள். அதோட ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி ஓரியன்டா இருக்கலாம், அதாவது அதிக ஈக்விட்டியும் குறைவான டெட்டும். இல்லைன்னா அது டெட் ஓரியன்டா இருக்கலாம், அதாவது அதிக டெட்டும் குறைவான ஈக்விட்டியும். இது ரொம்ப சிம்பிள். நீலத்தையும் மஞ்சளையும் கலந்த நமக்கு எப்படி பச்சை கிடைக்குதோ அதே மாதிரி ஈக்விட்டியையும் டெட்டையும் கலந்த நமக்கு ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் கிடைக்கும். எனக்கு ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் பிடிக்கும். ஹைபிரிட் பேபி, சே ஹைபிரிட். ஹைபிரிட். அது சரி. இப்ப சொல்லு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரியானது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரியானது. யா. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் சார்ந்த ஆவணங்கள் அனைத்தையும் கவனமாக படிக்கவும்.